ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி எல்லாருக்கும் தெரிந்த பழக்கப்பட்ட அன்றாட ஜபங்களிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை, 2 கொரிந்தியர் 12:9. 2 கொரிந்தியர் 12:9. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். எல்லாம் தெரிந்த வசனம், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ரெண்டு வார்த்தை, பலவீனம் பலன். அடுத்து அன்பானவர்களே, சோர் அந்த என் கிருபை உன் பலவீனத்தில் பலன் தரும். இந்த நாளிலே தேவ கிருபை என்னவெல்லாம் செய்யும் என்பதை ஏராளமான செய்தி நான் பேசியிருக்கிறேன். அதாவது தேவ கிருபை எங்கெல்லாம் கிரியை செய்யும், தேவ கிருபை என்ன செய்யும் அல்ல, தேவ கிருபை எங்கெல்லாம் பயன்படும். என் கிருபை உனக்கு போதும், எங்கே, உன் பலவீனத்திலே. தேவ கிருபை எங்கெல்லாம் பயன்படும் என்பதற்கு ஒரு 9 காரியங்கள். நம்பர் 1, ஆரம்பத்தில் சொன்னேன், என் பலவீனங்களிலே, என் பலவீனம் ஆர் யூ வீக். எல்லாருக்குமே பலவீனங்கள் உண்டு, வயது ஆக காலங்கள் ஆக ஏதோ ஒரு பலவீனம். பலவீனம் இல்லாத மனிதர்கள் இல்லை. நான் இங்கே பயன்படுத்தப்படுகிற வார்த்தை வீக், ஏதோ ஒரு பலவீனம். சரீரத்தில் பலவீனம், சிலருக்கு ஆத்மாவில பலவீனம், ஏதோ ஒரு பலவீனம். வீக் இந்த ஸ்பிரிட், வீக் இந்த பாடி, வீக் இந்த சோல். கவனிங்கள், தேவன் சொல்கிறார், ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ. ஏசாயின் புஸ்தகம் 40:29. ஏசாயா 40:29. வென் யூ ஆர் வீக், தமிழ் பைபிளில் சோர்ந்து போகுதல். இது எல்லாருக்கும் உண்டு. சோர்வை சந்திக்காத மனிதர்களே இல்லை. எவ்வளோ பெரிய தேவ மனிதராக இருந்தாலும், எவ்வளோ ஜபிக்கிற ஜப வீரராக இருந்தாலும், மெகா ஊழியம் பண்ணுகிற போதலாக இருந்தாலும், எல்லாருக்கும் இது உண்டு. இது சந்திக்காத மனிதர்கள் இல்லை. மோசையை சந்தித்தார், எலியா சந்தித்தார், எல்லா தெய்வ மனிதர்களுமே சந்தித்திருக்கிறார்கள், பவுல் சந்தித்திருக்கிறார், எல்லாருமே. சோ அதைத்தான் வேதம் சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு, when you are distressed, when you are down, when you are in a pain, எல்லாருக்கும் உண்டு அலைகளும் போராட்டம். இதெல்லாம் மனிதர்களே இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அவர் கிருபை எங்கு தினமாக உட்பண்ணது, சோர்வுகள் மத்தியில், சோதனையின் மத்தியில், சோகங்கள் மத்தியிலே தேவன் சொல்கிறார், நான் பலன் தருவேன். இந்த வார்த்தைகளை, நான் பலன், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் விளங்கும். அவருடைய பலன் எங்கெல்லாம் விளங்கும் என்பதற்கான செய்தி இது. வேர் காட் ஷோஸ் இஸ் ஸ்ட்ரென்த், நம்பர் 1, வென் யூ ஆர் வீக். பலனற்ற நேரங்களிலே பாட்டெல்லாம் பாடுறோம், பலனற்ற நேரங்களிலே பலனே இல்லை. இதெல்லாம் எல்லா ஊழலுக்கும் உண்டு. சில செய்தியை தர முடியாது. சரீர பலன், சரீர பலவீனம், ஆத்மாவில பலவீனம், ஆவியில பலவீனம், வருகிற எதிர்மறையான தாக்குதல்கள், அங்கே மக்களால் வருகிற ஏவுகணைகள். வேதம் சொல்கிறது, சோர்ந்து போறவனுக்கு பலன், என் பல உன் பலவீனத்தில் என் பலன். எங்கே பலவீனம், சோர்வுகளிலே. அவர் சொல்கிறார், அடுத்து கொடுப்பாராம், 2வது அந்த சத்துவத்தை பெருக பண்ணுவாராம். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன், கொடுப்பார், 2வது அதை பெருக பண்ணுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அமிர்த பிள்ளையே, வென் யூ ஆர் வீக் இந்த ஸ்பிரிட், இந்த பாடி, இந்த சோல், ஆத்மாவிலே பலவீனம், ஆவியிலே பலவீனம், சரீரத்தில் பலவீனம், தேவன் சொல்கிறார், கொடுத்து, எதை கொடுத்து, பலன் கொடுத்து. எங்கே, சோர்விலே, சோகத்திலே பலன் கொடுத்து. அடுத்து இல்லாதவனுக்கு பலன், இல்லாதவனுக்கு சத்துவம், இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஒரு கர்த்தர். ஆமென் சொல்வீங்களா? உன் பலவீனத்தில் என் பலன், முதல் பலவீனம், வீக் இன் த ஸ்பிரிட், வீக் இன் த பாடி, வீக் இன் த சோல். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, உன்னை படுக்கையில் இருக்கலாம், மருத்துவமனையில் இருக்கலாம், தேவன் சொல்கிறார், உனக்கு அவர் பலன் கொடுத்து. அடுத்த வார்த்தை சத்துவத்தை பெருக, ஆங்கிலத்தில்
ஸ்ட்ரென்தன் யூ, உன் பலவீனத்திலே உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர். இரண்டாவது, ஹவ் தி கிரேஸ் ஆஃப் காட் ஒர்க்ஸ் இன் யுவர் லைஃப், எங்கே பலன் கொடுக்கிறார். இரண்டாவது கேள்வி, இரண்டாவது இழப்பின் மத்தியில், லாஸ்ட், எல்லாருக்கும் உண்டு இழப்புகள், ஏமாற்றங்கள் இல்லாத மனிதர்கள் இல்லை. ஏதோ ஒரு இழப்பு, பணம், பொருள், உறவுகள், செல்வங்கள், ஏதோ ஒன்று இழந்திருக்கிறோம், இழந்திருக்க மனிதனே இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார் அங்கே, வினியோர் லாஸ்ட், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். மத்தேயு 18:11, வினியோர் லாஸ்ட் ஏன் சொல்லுகிறது, அது பல காரணங்கள் உண்டு. வினியோர் லாஸ்ட், இழந்து போனதை, உன் கைவிட்டு போனதை ஏதும் சொல்லுகிறது, அதாவது உன்னிடத்தில் பறிக்கப்பட்டதை அவர் திரும்ப தருகிற கர்த்தர். 18:11, அதற்காகவே அவர் வந்தார். வினியோர் லாஸ்ட், நிம்மதி இழந்திருக்கலாம், மகிழ்ச்சி இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், வாழ்வை இழந்திருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனார், ஆனால் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திரும்ப பெற்று கொண்டார். ஹி ரெக்கவர்ட் ஆல், எல்லாவற்றையும். என்னை கேட்டுக்கொண்டு காண்பது பிள்ளையே, யூ கேன் ரெக்கவர் ஆல், நீயும் எல்லாவற்றையும் பெற முடியும். ஏனென்றால் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். முதல் குறிப்பு, வினர் வீக், ஹி ஸ்ட்ரென்தன் யூ. வென் யூ ஆர் லாஸ்ட், ஹி கேன் சேவ் யூ. இழந்து போன வாழ்க்கை, எல்லாம் முடிந்து போன வாழ்க்கை, யூ வில் கிவ் எ சேஞ்ச் இன் யுவர் லைஃப். மூன்றாவது, வென் யூ ஆர் சிக், வியாதி நேரங்களிலே, படுக்கை நேரங்களிலே, அது வீக் என்பது வேறு, வியாதி என்பது வேறு. வீக் என்பது சோர்வு, இங்கே வியாதி. ஜீசஸ் கேன் ஹீல் யூ, உன் பலவீனத்தில் அவர் பலன் விளங்கும். இங்கே தெரியுமையா, வியாதியில் வாசிக்கிறேன், யாக்கோபு 5:14, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அடுத்த வார்த்தை, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிப்பார்கள். அதில் ஒரு கடைசி ஒரு வார்த்தை வருகிறது, அது மிகவும் பலன் உள்ளது. திரும்ப சொல்கிறேன், சிக், யாக்கோபு 5:16, உங்கள் ஜபங்கள், உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் மிகவும் பலன் உள்ளது. என் வார்த்தை கவனிங்கள், உங்கள் பலவீனத்தில் என் பலன். எங்கே பலன்? வியாதி நேரங்களிலே. அந்த வார்த்தை சொல்லப்படு, வியாதிப்பட்டு பிணியாளியாய் சொஸ்தம் இல்லாமல், யாக்கோபு 5:16, சொஸ்தம் இல்லாமல், சுகம் இல்லாமல். தேவன் சொல்கிறார், உங்கள் ஜபம் பலன் உள்ளது, உன் பலவீனத்தில் என் பலன் விளங்கும். எங்கே விளங்கும்? முதலாவது சொன்னேன், அன்பானுள்ளே, சோர்வான நேரங்களில். இரண்டாவது, இழப்பின் நேரங்களில். மூன்றாவது, வியாதியின் நேரங்களில். சிக், ஐ கேன் ஹீல் யூ, அந்த பலவீனத்தில் அவர் பலன் விளங்கும். நான்காவதாக, உன் ஏழ்மையிலே அவர் பலன் விளங்கும். உன் புவர், ஹி கேன் என்ரிச் யூ. ஏழ்மை என்பது ஒரு பலவீனம் தானே? ஏழ்மை, வறுமை, இல்லாமை, பசி, பட்டினி, பஞ்சம், அடுத்த வேலைக்கு ஆகாரம் இல்லை, புவர் இன் தி ஸ்பிரிட். தேவன் சொல்லுகிறார், அதே மாதிரிதான் முதல்ல சொன்னது மாதிரி, புவர் இன் தி ஸ்பிரிட், புவர் இன் தி சோல், எல்லாவற்றிலும் ஒரு ஏழ்மை. தேவன் சொல்லுகிறார், ஐ வில் மேக் யூ ரிச், உன்னை ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்றுகிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3:18, வெளிப்படுத்தல் 3:18 அவர் சொல்கிறார், நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி. எங்கே தெரியுமா? ஏழ்மையில். இதான் இன்னைக்கு ஃபெய்த் ப்ரீச்சர்ஸ் புஸ்தகம் பண்ணுறாங்க, அது அல்ல விஷயம். உன் பலவீனத்தில் என் பலன் விளங்கும். அதில் சொல்லப்பட்டிருக்குது, உனக்கு பொன்னையும், நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தையும், உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரம் என்னிடத்துல வாங்கிக்கொள். பார்வை இல்லை, பார்வை தருகிறேன். அதில் சொல்லப்பட்டது, உன் கண்களுக்கு
கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். மூன்று வார்த்தைகள். உன் ஏழ்மையிலே உன்னை ஐஸ்வரனாக்கும்படியாய், உன் நிர்வாணத்திலே உனக்கு வெண்வஸ்திரம் தரும்படியாய், உன் குருட்டாட்டத்திலே உனக்கு பார்வை தரும்படியாய். யுவர் புவர் இன் தி சைட், புவர் இன் யுவர் சோல், புவர் இன் தி ஸ்பிரிட். சில பேருக்கு பார்வை, நான் சொல்ல எழுத்தின்படியான பார்வை அல்ல, தவறான பார்வை. என்னதான் பார்க்கிறார், என்னை பற்றி தான் பேசுகிறார், என்னப்பா சிரிக்கிறார். தட் இஸ் அ புவர் ஐசைட். நான் சொல்ல இந்த ஐசைட் இல்லை, மலக்கண்கள், புவர் ஐசைட். என்ன பார்க்கிறார், என்னையே பார்க்க சிரிக்கிறார். அதாவது புவர் இந்த ஃபைனான்சியல், பொருளாதாரத்தில் ஒரு ஏழ்மை. அடுத்து நிர்வாணம், ஸ்பிரிச்சுவலி அண்ட் ஃபிசிக்கலி. அவர் சொல்லுகிறார், இந்த மூன்றுக்கும் என்னிடத்துல மருத்துவம் உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், பொண்ணை தருகிறார், வஸ்திரத்தை தருகிறார், உன் கண்களுக்கு கலிக்கத்தையும் தருகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை கலிக்கத்தையும் தருகிறார். அடுத்து இன்னொரு வார்த்தை எங்கே சொல்லுகிறார், ஆர் யூ பிளைண்ட், ஈ கேன் ஹெல்ப் யூ. நீ நிறைய பேருக்கு ஆவிக்குரிய குருட்டாட்டம், அதே வசனம் தான், அதே வசனம். ஸ்பிரிச்சுவலி பிளைண்ட், ஸ்பிரிச்சுவலி டெப், எல்லாமே எல்லாமே இன்னைக்கு இந்த கண்ணும் சில பேர் சரியா தெரியல, மனக்கண்ணும். என்றைக்கு அந்த மனக்கண்கள் சரியில்லையோ வாழ்க்கை சூன்யமாயிடும். எதவன் பவுல் சொல்கிறான், அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரகாசமான மனக்கண்கள், நிறைய பேருக்கு அந்த பிரகாசமான மனக்கண்கள் இல்லை. அதாவது குறுகிய மனப்பான்மை, பேச்சு நடத்தை செயல் எல்லாமே அந்த பிரகாசமான. பாருங்களேன், சிலவருக்கு அந்த குற்றம் கண்டுபிடிப்பதே ஒரு அபிஷேகம். அவர் இப்படி, இவர் இப்படி, இவர் இப்படி. சிலருக்கு சபைக்கு வந்தாலே குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி. அதான் என்னைக்கு அந்த குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி உங்களை விட்டு போதோ, அன்னைக்கு தான் தி லார்ட் வில் ஸ்ட்ரென்தன் யூ. அப்போதான் தேவன் உங்களை பலப்படுத்துவார். அதுவரைக்கும் உங்களை பலப்படுத்துவாரா என்பது கேள்விக்குறி. அவர் சொல்கிறார், உன் பலவீனத்தில் என் பலம் விளங்கும். ஒத்துக்கொள்ள வேண்டும், நான் நிர்வாணி, நான் குருடன், நான் தரித்திரன் என்றைக்கு அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களோ அந்த நாள் வரைக்கும் காட் கேன் நாட் ஹெல்ப் யூ. எனவே மூன்றாவது ஐந்தாவது குறிப்பு, ஆர் யூ பிளைண்ட், ஈ கேன் ஹெல்ப் யூ. சில பேருக்கு வாழ்க்கையே இருளா இருக்குது, ஒண்ணுமே தெரியல, யார் வழிகாட்ட முடியல. தேவன் சொல்ற, அந்த பலவீனத்தில் என் பலன் விளங்கப்படுவேன். பிளைண்ட், வாழ்க்கை தெரியல, பாதைகள் தெரியல, பயணங்கள் தெரியல, எவ்ரிதிங் இஸ் பிளைண்ட். தேவன் சொல்கிறார், ஐ வில் ஹெல்ப் யூ. ஆறாவது, உன் பலவீனத்தில் என் பலன் விளங்கும். ஆறாவதாக பயம், அது ஒரு பலவீனம் தானே, எல்லாவற்றுக்கும் பயம். எதிர்காலத்தை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், மனிதர்களை குறித்த பயம், எல்லாமே. ஐயரே மடிந்து போகிறோமே, நமக்கு கவலை இல்லையா? எதிர்காலத்தை குறித்த பயம், நம்பிக்கை இல்லாத ஒரு நம்பிக்கை, அதாவது தேவன் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. தேவன் சொல்ற ஃபியர், ஃபியர் வித் அஷூரன்ஸ், நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் நிச்சயத்தை தருகிறவர். திரும்ப சொல்கிறேன், பயமுள்ள வாழ்க்கையில அடிக்கடி சொல்ற வார்த்தை பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அடிக்கடி ஆண்டவர் பயன்படுத்துகிற வார்த்தை பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த வார்த்தை படிக்க கேளுங்கள், மார்க்கு 5:36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, ஜெபாலய தலைவன், உன் குமாரத்தை மரித்து போனாள், அவர் சொன்ன வார்த்தையை கேட்டவுடனே, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. நான் சொல்லுகிற வார்த்தை பயம். சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு. நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, God is the assurance. இன்சூரன்ஸ் சொல்றோம் இல்லையா, அவர் தான் நம்முடைய நிச்சயம், அவர் தான் நம்முடைய வாழ்க்கை, அவர் தான் நமக்கு எல்லாமே. ஏழாவது குறிப்பு, when you are worried, weary, நீ சோர்ந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கலாம். தேவன் சொல்கிறார், I will give you rest. பாரம் நிறைந்த உலகத்தில் எல்லாம் அந்த எதிர்மறையான வார்த்தை, உன் பலவீனம், when you are weary,
சோறு போகும்போது தெரிந்த வசனம் மத்தேயு 28, வாருங்கள் இளைப்பாறுதல் தருவேன். இல்லை எதிர்மறையான வார்த்தை, பாரம் இளைப்பாறுதல், எதிர்மறையான வார்த்தைகள் கவனிக்க வேண்டும். முந்தி சொன்னேன் அன்பானுடைய மரணம், தேவன் சொன்னார் விசுவாசம், அடுத்து ஏழ்மை, ஐஸ்வர்யவான், நிர்வாணம், வெண்வஸ்திரம், பார்வையற்ற வாழ்க்கை, பார்வையுள்ள ஒரு வாழ்க்கை, வியாதி உள்ள ஒரு வாழ்க்கை, சுகமடைந்த ஒரு வாழ்க்கை, எல்லாம் இழந்து போன வாழ்க்கை, திரும்பி பெறுகிற ஒரு வாழ்க்கை, சோர்ந்து போன ஒரு வாழ்க்கை, சத்துவத்தை பெருக பண்ணுகிற வாழ்க்கை. எட்டாவதாக அப்ரெஸ்ட், நீ நசுக்கப்படும் போது, இதுதான் உண்மை வாழ்க்கையில் மனிதர்கள், உறவுகள், சொந்தங்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், யாரை நம்பி இருந்தோமோ நம்பிக்கைக்குரியவர்கள் அவங்க தான் நம்மை நசுக்குகிறவங்க. வார்த்தையால், சொல்லால், செயலால், கிரியைகளால், பார்வைகளால், இன்னைக்கெல்லாம் இந்த யூடியூப்ல எழுத்துக்களால், ஃபேஸ்புக்கில் எழுதி தள்ளுறவங்க நிறைய பேர். தேவன் சொல்கிறார், பின் அப்ரெஸ்ட், ஐ கேன் டெலிவர் யூ. அப்போ சில 10:38, அவர் நன்மை செய், அதாவது நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திறந்தார். திரும்ப சொல்கிறேன், நன்மை செய்கிறவர், இரண்டாவது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், அப்ரெஸ்ட், நீங்கள் தான் உலகம் அழுத்தி நசுக்கி ஒன்றுமில்லாமல் சூறையாடுகிற, நம்மை சிதற பண்ணுகிற உலகம் இது. ஊழியத்தை இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ், யாரையும் கசக்கி பிழை டோன், அதாவது யாரையும் மன அழுத்தம் தராதீங்க கடினமான வார்த்தைகளால், கடினமான பேச்சினால், கடினமான செயலால், இப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம், டோன் மெஸ்யூஸ், அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாதீங்க. பவுல் சொல்கிறான், எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். டோன்ட் மிஸ்யூஸ் யுவர் அத்தாரிட்டி, டோன்ட் மிஸ்யூஸ் யுவர் பவர். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், ஒரு கணவனாய், ஒரு மாமியாராய், ஒரு அளவட்டாய், ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒரு ஒன்று இருக்கலாம், யூ மே பி யுவர் பாஸ்டர், டோன்ட் மிஸ்யூஸ் யுவர் அத்தாரிட்டி. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, வென் யூர் அப்ரெஸ்ட் ஐ கேன் டெலிவர் யூ. இதிலெல்லாம் நீங்கள் அழுத்தத்தில் இருக்கிறீர்களோ, திரும்ப படிக்கிறேன், அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும், அப்போ சொல்ல 10:38, நன்மை அதாவது அகப்பட்ட யாவரையும், எதில் தமிழில் பிசாசின் வல்லமை, இன் இங்கிலீஷ் அப்ரெஸ்ட், இது ஒரு மன அழுத்தம், சொல்லக்கூடிய சொல்லக்கூடாது. தேவன் சொல்கிறார், யாவரையும் குணமாக்குகிறார். இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு மன அழுத்தம், சின்ன பையனுக்கு மன அழுத்தம், ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு மன அழுத்தம், ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு மன அழுத்தம், ஒரு நாட்டை ஆளுகிறவருக்கே மன அழுத்தம், நாட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. தேவன் சொல்கிறார், குணமாக்குகிறவர் கர்த்தர், அந்த பலவீனத்தில் என் பலன் விளங்கும், அவர் பலன் விளங்கும், பூரணமாய் விளங்கும். 9வது குறிப்பு, when you are hungry, he can feed you. அது ஒரு பலவீனம் தானே, பசி ஒரு பலவீனம் தான், அந்த பலவீனத்தில் உன்னை போஷிப்பார். ஹங்கிரி, he will feed you. நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், உன் பசியிலே உன்னை திருப்தி ஆக்குகிறவர், பசி உள்ளவரை திருப்தி ஆக்குகிறவர். வென் ஹங்கிரி ஹில் ஃபீட் யூ. ட்ரை பண்ணி பாருங்க, அதில் ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை நிரப்பினார்கள். ஒரு 3 வார்த்தை சொல்கிறேன், 6:11 வேண்டிய மட்டும் கொடுத்தார், 6:12 திருப்தியாய் கொடுத்தார், 6:13 நிரப்பும்படியாய் கொடுத்தார். 3 வார்த்தைகள், வேண்டிய மட்டும் கொடுத்தார், 6:12 திருப்தியாய் தந்தார், 6:13 கூடைகள் நிரப்புகிற அளவுக்கு தந்தார். இவர்தான் இயேசு. ஹங்கிரி, ஹி வில் ஃபீட் யூ. 10வது குறிப்பு, உன்னோட சாரோ, ஹி வில் கம்ஃபர்ட் யூ. நீ துக்கத்தில் இருப்பாயானால் உன்னை தேற்றுகிற கர்த்தர் அவர்தான். யோவான் 14:1-10 வரை நீங்கள் வாசிக்க அன்பாக கேட்கிறேன், நேரமில்லை. 1:10 வரை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள்,
When you are sorrow, he will comfort you. கலங்காதிருங்கள். அப்படினால் உன்னுடைய கலக்கங்களையும் என் கலக்கங்களையும் அவர் கடந்து வந்தவர். இயேசு தாங்கின துன்பங்கள் உங்களை தாண்டியே செல்லாதே. அவர் கப்பலையின் பின்னணித்திருக்கிறார், காணாதவர் போல இருந்தார். பாட்டு பாடுறோம், அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இல்லை, அவர் அப்புறம் போகிறவர் போல அல்ல. இனோசவரத்தை அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தை சொல்கிறது, சாரோ ஈ கேன் கம்ஃபர்ட் யூ. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அன்புதேவ பிள்ளைகளே, இன் தி டைம்ஸ் ஆஃப் சாரோ ஐ கம்ஃபர்ட் யூ. கடைசியாக 11வது குறிப்பு, வென் யூ ஆர் ரிஃப்ளெக்ஸ்ட், அதாவது நீங்கள் தடுமாறும் போது, தள்ளாடும் போது, வழி தெரியாம போது, குழப்பமான நேரங்களில். ரிஃப்ளெக்ஸ் என்ற வார்த்தைக்கு தடுமாற்றம், குழப்பம், தவிப்பு, சஞ்சலம். அவர் சொல்கிறார், ஐ வில் கைட் யூ. தடுமாறும் போது, பாதை தெரியாத போது தேவன் சொல்கிறார், வழி இதுவே, இதில் நடுவுங்கள். ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்கிற அந்த வார்த்தையின் கருத்து என்னவென்றால் குழப்பங்கள். ஏசாயா 30:21, நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது, அந்த சாயம் எப்படி சாயறதில்லை, ஸ்லைடிங், தடுக்கி விழும்போது, தள்ளாடும் போது, ஒருவேளை குழியிலே அகப்படும் போது, பின்ன ரிஃப்ளெக்ஸ் தடுமாறும் போது. சொன்னாங்க, எல்லாருக்கும் உண்டு. தடுமாற்றங்கள் இல்லாத மனிதர்களே இல்லை. எவ்ரி மேன் ஹாஸ் எ அப்ஸ் அண்ட் டவுன். ரிஃப்ளெக்ஸ் ப்ரொடக்ஷன் சொல்லுவார்கள். சொல்கிறார், வழி இதுவே, இதிலே நடுவுங்கள். முடிச்சாலும் புரியும், உங்கள் பாதையில் அவர் வருவார், நீங்கள் அவர் பாதையில் கடந்து சென்றார். வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். என்னை கேட்டுக்கொண்டு கண்டது பிள்ளையே, அனைவர் டவுன் ட்ராடன், ஒன்றுமில்லை, எல்லாம் முடிந்து போனது. தேவன் சொல்வார், I will lead you, I will direct you. வழி இதுவே, இல் நடுவுங்கள். இயேசு டைரக்டர். ஒரு திரைப்படம் தயாரிப்பாளர் கொடுத்திருப்பார், ஆனால் அவருடைய முழு பொறுப்பும் அந்த டைரக்டர் தான். காட் இஸ் யுவர் டைரக்டர், ஜீசஸ் இஸ் யுவர் டைரக்டர். சொல்கிறார், வழி இதுவே, இனவர் மிஸ்கைட் யூ. ஒரு நாளும் உங்களை தவறாக நடத்த மாட்டார். திரும்ப சொல்கிறேன், என்ன ஃபுல்ஃப்ளக்ஸ் இ வில் கைட் யூ. தமிழில் சொல்லுகிறேன், சோர்ந்து போகும்போது இழைப்பாறுதலை கொடுக்கிறவர், நிர்வாணமாக இருக்கும்போது உன்னை உடுத்து வைக்கிறவர், மன அழுத்தத்தினாலே சோ அப்ரஸ்ட், ஏதோ ஒன்றிலே அகப்பட்டிருக்கும் போது தேவன் சொல்கிறார், உன்னை விடுவிக்கிற கர்த்தர் நான், உன் பலவீனம், அது ஒரு பலவீனம், என் பலன் விளங்கும், பசி போஷிக்கிற கர்த்தர், குழப்பங்கள், தவிப்பு, சஞ்சலம், உன்னை சரியாய் நடத்துகிற கர்த்தர். என் அன்புதேவ பிள்ளையே, அவர் சொல்கிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஒரு 10-11 காரியங்களை சொன்னேன். குழப்பத்து நேரத்தில், சோர்வி நேரத்தில், இழப்பி நேரத்தில், ஏமாற்றத்து நேரத்தில், துக்கத்தின் நேரத்தில், ஏழ்மை நேரத்தில், பலவீனத்தின் நேரத்தில், வியாதி நேரத்தில், பயத்தின் நேரத்தில், ஏ வில் ப்ரூ இஸ் கிரேஸ், என் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அவர் பலன் விளங்க உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடுமை துதைக்கிறோம். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நாங்கள் அனைவர் ஆண்டவரே, எங்களில் பலர் பலவீனமானவர்கள், சோர்வு, வியாதி, வறுமை, இல்லாமை, மன அழுத்தங்கள், தடுமாறும் நேரங்கள், ரிஃப்ளெக்ஷன், ஏழ்மை, இதெல்லாத்தையும் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் பலவீனத்திலே உடைய பலனை பூர்ணமாய் விளங்க பண்ணோம். எஸ்லோ உடைய பலத்துக்காய் நிற்கிறோம், பலன் தாரும். பலனற்ற நேரங்களிலே உடைய பலத்தை எதிர்பார்க்கிறோம். இவனை யாரெல்லாம் இந்த நாளில இந்த செய்தியை பலவீனத்தோடு, வியாதியோடு, ஏழ்மையோடு, வறுமையோடு, குழப்பத்தோடு, கலக்கத்தோடு, இன்னொரு தள்ளாடுகிற நிலையில கேட்கிறார்கள், அத்தனை பேருக்கும் லார்ட் யூ ஃபீட் தம், யுவர் சாரோ யூ வில் கம்ஃபர்ட் யூ.
கலக்கத்தில் இறங்கு நிலையங்களை தேற்றுகிறவர் நீர் ஐயா, தேற்றரவாளனே. உடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைப்பீராக. டிப்ரெஷன், மாற்றம், அப்ரேஷன், அன்றவர் எல்லாவற்றையும், அகப்பட்ட யாவரையும் சுகமாக்கும் தெய்வம். பசி நேரங்கள், பட்டினி நேரங்கள், சோர்வி நேரங்கள், தோல்வி நேரங்கள், எங்கள் பலவீனத்தில் உங்களுடைய பலன் விளங்கிட்டும் ஐயா. உங்களுடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆட்கொள்ளும் ஆசீர்வதியும் நன்மைகளால் நிரப்பும். இயேசுவை நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போன மக்கள் ஏராளம், விளக்கரித்து போன மக்கள் ஏராளம், சத்துவமற்ற மக்கள் ஏராளம், த பீப்புள் ஆஃப் டிப்ரெஷன், மன அழுத்தம் உள்ள மக்கள் ஏராளம். இப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த செய்தி அனுப்புங்கள். அவர்களும் அந்த மன அழுத்தத்திலிருந்து, அந்த ஏழ்மையிலிருந்து, அந்த துக்கத்திலிருந்து, துயரத்திலிருந்து வெளிவர அவர்களையும் இந்த செய்தி அனுப்பி தாங்குங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்களை ஊழியத்தை தாங்குங்கள். தேவன்தாமே இன்னும் ஏராளமான செய்திகளை இந்த ஊடகத்தில் வெளியிட தேவன் பலனும் சுகமும் தர எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. மகளே, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க.
விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார் திறந்த வாசல் சபை நம்பர் 65 பரமானந்த தெரு 7 கிணறு சென்னை 600001 தொடர்புக்கு 9841839287 மேலும் 0444431333 எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.